ஹலோ கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 100 முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக நம்ம 100 முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் நம்ம அப்லோட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருந்தோம் வீடியோ 100 முட்டைக்குள்ளது. இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு, வாட்டர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க, இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபுல் ஆட்டோமேட்டிக்னால் என்னென்ன இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்கும் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கும் தெரியாமல் வாங்கிடுறீங்க, அப்புறம் பார்த்தா கடைசி நேரத்தில் குஞ்சு பொறிச்சு வெளியில் வர மாட்டேங்குது, அது மாதிரி பிரச்சனையெல்லாம் நிறைய கஸ்டமர் சொல்கிறாங்க. தெரியாமல் வேறு இடத்துலலாம் நீங்கள் எங்கே பெட்டர் வாங்கி எதாவது ஆட்டோமேட்டிக் எது ஃபுல் ஆட்டோமேட்டிக் எதுனே தெரியாமலே வாங்கிறீங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த இப்போ ஃபுல் ஆட்டோமேட்டிக்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங்குள்ள டைமரு, இது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சருக்குள்ள டிஸ்பிளே, இது பார்த்திங்கன்னா ஹியூமினிட்டிக்குள்ள டிஸ்பிளே. இப்போ பார்த்திங்கன்னா ஹியூமினிட்டி 71% இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா மீட்டர் வச்சு கொடுத்துருவாங்க ஹியூமினிட்டி, அது கண்ட்ரோல் பண்ணாது. இது பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் பண்ணும். நம்ம எவ்வளோ இப்போ 75 செட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? 75 வந்தோடனே ஆன் ஆகும், 80 வந்தோடனே ஆஃப் ஆகிக்கும், ஓகேங்களா? அது மாதிரி இது பண்ணியிருக்கோம். அதிலே பார்த்திங்கன்னா இதில் இண்டிகேட்டர் காட்டும். இப்போ மிஸ்ட் மேக்கர் உள்ளே ஆன் ஆகி ஓடிக்கிட்டுருக்கு. அந்த மாதிரிலேருந்து வெளிலேருந்து பார்க்குற மாதிரி மிரரு எல்லாமே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இப்போ மிஸ்ட் மேக்கர் ஆன் ஆகி ஃபாக் தெரியுது உங்களுக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகிற மாதிரி நம்ம பைப் கனெக்ஷனில் நம்ம இது மாதிரி கொடுத்துருவோம். இது மாதிரி ஒரு டேங்க் கொடுத்துருவோம், அந்த டேங்க்குள்ளேயே நம்ம தண்ணி குறைய குறைய உள்ளே போயிட்டுருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே போயிட்டுருக்கோம். உள்ளே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஹியூமினிட்டி இப்போ வந்தால் ஃபாக் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகி உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், உங்களுக்கு புகை மாதிரி போயிட்டுருக்கும், ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 75 செட் பண்ணியிருந்தோம், அதுக்கு நல்லா கம்மியாக இருக்கனால உங்களுக்கு மிஸ்ட் மேக்கர் ஆனாயிருக்கு. இதே உங்களுக்கு 80% வந்தோடனையும் அதில் 80 வந்தோடனையும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிக்கும். வெளிலேருந்து பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கு, ஓவர்ஃப்ளோ பைப் போட்டு நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு இது பண்ணியிருப்போம். இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரே கொடுத்துருவோம், ஏன்னா வெளில தண்ணி சிந்தாமல் இருக்கிறதுக்காண்டி. இது மாதிரி மிஸ்ட் மேக்கர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போடணும், கப்பு இந்த இடத்துல தான் நீங்கள் இதை மாட்டிக்கணும். அது மாதிரி இந்த ஒயரு இது மாதிரி போட்டு நீங்கள் இது மாதிரி ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்கோம், அந்த ப்ளக்கில் நீங்கள் மாட்டிக்கணும் தான். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஹீட்டர்லேயும் ரன் ஆகிற மாதிரி பல்ப்லேயும் ரன் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? சப்போஸ் ஹீட்டர் போனுச்சுன்னா நீங்கள் பல்பில் ரன் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரெண்டு ஆப்ஷனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம், உங்களுக்கு நல்லா ஏர் ஃப்ளோ இருக்கும். 100 வாட்ஸு கீழே ஹீட்டர் கொடுத்துருக்கோம், மேலே பார்த்திங்கன்னா பல்ப் ஹோல்டர் ரெண்டு கொடுத்துருக்கோம். சப்போஸ் ஹீட்டரே ஃபெயிலியர் ஆனால் கூட நீங்கள் பல்பை வச்சு ரன் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்கள் புது ஹீட்டர் அமுச்சு வச்சுருவோம். ஜஸ்ட்டு நட்டு போல்ட்டு தான் பின்னாடி ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் கழட்டி நீங்களே மாட்டிக்கலாம். அது மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம டில்ட்டிங் டைப்பில் தான் நம்ம கொடுத்துருக்கோம், நல்லா ஸ்பேஸை நிறையா கொடுத்துருக்கோம். 18 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் கீழே வச்சு ஆச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு போட்டு ஆஃப் பண்ணி கட்டுறேன், உங்களுக்கு ஃப்ரெண்ட் சைடில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டில்ட் ஆகும். நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் சைடில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டில்ட் ஆகும், 45 டிகிரி, அவ்வளோதான். அப்படியே நின்றுக்கும், உங்களுக்கு 45 டிகிரி டில்ட் ஆனோனையும் இதே மாதிரி உங்களுக்கு நின்றுக்கும். நீங்கள் இதில் முட்டை ஒரு சைடு ஊசியாக இருக்கும், ஒரு சைடு ரவுண்ட் சைடு, இந்த ஹோல்ஸுக்குள்ளே பார்த்து நீங்கள் வைக்கணும். ரவுண்ட் ஷேப் மேலே பார்த்த மாதிரி பார்த்து நீங்கள் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இதில் நீங்கள் காடை முட்டை ட்ரையும் வச்சுக்கலாம். நம்ம பெருவிட முட்டை, பாத்து, வான்கோழி, கின்னிக்கோழி எல்லா வகையான முட்டையும் இதில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேஜ் பேஜாகவும் வச்சுக்கலாம். 18 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் கீழே துணி விரித்து வச்சு ஹேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட் வாரம் ஒரு 10 முட்டை வைக்கிறீங்கன்னா அதில் டேட் நோட் பண்ணிக்கோங்க, 18 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் கீழே எடுத்து வச்சிடணும். அது மாதிரி பரிசாக 2வது வாரம் ஒரு 10 முட்டை வைக்கிறீங்கன்னா 18 நாளைக்கு அப்புறம் கீழே எடுத்து வச்சிடணும். நான் அப்போ சொல்கிறேன், கோழி முட்டை வாத்து முட்டையாக இருந்தால் 25 டேஸ் மேலே இருக்கணும், கடைசி 3 நாள் கீழே இருக்கணும், பாத்துக்கு மொத்தம் 28 நாள். அது மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி வச்சுக்கணும். அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுவோம். இது மாதிரி வாட்டர் ட்ரே இது மாதிரி செட் பண்ணுறது நல்லா உங்களுக்கு இதெல்லாம் டைட் பண்ணிடுவோம். அந்த பவுல் மட்டும் உங்களுக்கு கனெக்ஷன் கட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் இங்கே வந்து பேக் பண்ணி நம்ம சேஃப்டி அமுச்சு வச்சுருவோம். நீங்கள்
ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், பாக்கி எல்லாமே டைமிங்கும் எல்லாமே செட் பண்ணி தான் வரும். நீங்கள் ஜஸ்ட்டு மிஷினை ஆன் பண்ணி முட்டையை மட்டும் வைக்கிற மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க்காக இருக்கும். மற்றபடி இதில் வேறு எந்த யூசேஜும் இல்லை. ஃபுல் ஆட்டோமேட்டிக்னால் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு, இந்த கான்செப்டில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி வாட்டரும் உள்ளே ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது எந்த ஒர்க்குமே இருக்கக்கூடாது, மேனுவலாக எந்த ஒர்க்கும் இருக்கக்கூடாது. முட்டை மட்டும்தான் நீங்கள் அடுக்கிறது தான் உங்கள் வேலையாக இருக்கணும். 18 டேஸ்க்கு அப்புறம் கீழே எடுத்து வைக்கணும். இந்த 2 நாளைக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க்காக இருக்கணும். முட்டை லோட் பண்ணுறது 18 டேஸ்க்கு அப்புறம் கீழே எடுத்து வைக்கிறது, அது மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க்கு. ஓகேங்களா, அதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை லோட் பண்ணிட்டீங்கன்னா அதோட விட்டுற வேண்டியதான். 18 நாள் முடிஞ்சோடனே அதுக்கிடையில் மிஷினை திறக்கிறதோ இது பண்ணுறதோ எதுவும் பண்ண வேண்டாம். அந்த ட்ரேயில் அந்த வாட்டர் ட்ரேயில் மட்டும் தண்ணி குறைஞ்சிச்சின்னா ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு ட்ராப் ட்ராப்பாக எடுத்துக்கும். உங்களுக்கு நல்லா ஹியூமிடிட்டியாக ரைஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஃபாக் மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புகை மாதிரி இருக்கும், அந்த ஃபேன் வழியாக உங்களுக்கு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் அதுக்குள்ளே சென்சாரு. இல்லைங்களா, இது மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃப்ரண்ட் பேக் 45 டிகிரி, இப்போ தான் உங்களுக்கு 45 டிகிரி சாஞ்சால் தான் உங்களுக்கு சர்வே உண்டாகும். அதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம கொடுப்போம். அந்த மிஷினே உங்களுக்கு நான் இப்போது காட்டுறேன். இதான் அந்த செக் பண்ணுற மிஷினு. இது உங்களுக்கு 45 டிகிரி இப்படி சாய்ச்சிங்கன்னா அது பாட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இப்படி சாஞ்சிச்சின்னா உங்களுக்கு 45 டிகிரி. இப்போ நான் அதை உங்களுக்கு வச்சு காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி டில்ட்டாக இருக்கா. அதே மாதிரி பேக் சைடில் செய்யும்போது இது 45 டிகிரி. நம்ம இதெல்லாம் வச்சு மிஷின்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம கொடுப்போம். இது அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே கிடைக்குது, வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கோங்க. இது மாதிரி நம்ம டிகிரி இப்போ தான் இந்த கார்பன்டர் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இது யூஸிங்காக இருக்கும், வேணால் பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு டிகிரி வச்சு கட் பண்ணுறதுக்கு அது மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் 45 டிகிரி இப்போ டில்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, இது மாதிரி தான் நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம கஸ்டமர் கையில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது இப்போ டெஸ்டிங் ஓடிட்டுருக்கு, இது இன்றைக்கி டெலிவரி கொடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஆந்திராவில் உள்ள கஸ்டமர் ஜித்தூருக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஓவரால் இந்தியா எல்லா இடத்துக்குமே நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட 30 முட்டையிலேருந்து 5000 முட்டைக்குள்ளே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பட்டர் நம்மக்கிட்ட கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி டெலிவரி கொடுக்க போகிறோம். இது 60 முட்டை பாதி ரெடியாகி இருக்குது. நம்ம ரெடி பண்ணி ஸ்டாக் வச்சுருப்போம் எப்போதுமே 60 முட்டை நம்மக்கிட்ட, ஏன்னா எப்போதுமே ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகிட்டு இருக்குது, அதனால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது மாதிரி சேஃப்டியாக பேக் பண்ணி நம்ம கொரியர் போட்டு விட்ருவோம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொரியர் போட போகிறோம். இது பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு நம்ம இன்றைக்கி டெலிவரி கொடுக்க போகிறோம். இது மாதிரி சேஃப்டியாக பேக் பண்ணி உங்களுக்கு அதுக்குள்ளேயே நம்ம லேமினேஷன் கவர் ஒட்டியிருப்போம். இல்லை எந்த இதுவும் டேமேஜ் ஆகாமல் நம்மளுக்கு எஸ்டி கொரியர் மூலமாக அனுப்பிச்சி வச்சுருவோம் ஓவரால் இந்தியா எல்லா இடத்துக்குமே. ஓகே காய்ஸ், உங்களுக்கு யாருக்கு இங்கு பட்டுற தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.